இன்னைக்கு நம்ம செட்டிநாடு நண்டு கிரேவி இல்லைனா கிராப் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு சிந்துஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம வந்து நண்டு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுல வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டுல இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. அப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போறேன். அது ஒரு பல்ஸ்ல போட்டு நீங்க மிக்சியில கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இத பாத்தீங்களா, கொஞ்சம் இந்த மாதிரி கொரக்கொரன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப இதுல வந்து நம்ம ஒரு பத்து சின்ன வெங்காயம் அத வந்து இதோட கூட போட்டு அதையும் வந்து இடிச்ச மாதிரி கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதுல வந்து இப்ப நம்ம சின்ன வெங்காயம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா கொரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்த மசாலா, இது வந்து தேங்காய் போட்டு நம்ம இதுல ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட கூட வந்து ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு போட்டு நம்ம நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம தேங்காய் வந்து பேஸ்டா இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்ப சேர்த்து தாளிக்கி விடலாம். இப்ப நம்ம கடுகெல்லாம் வெடிச்சிட்டீங்க. இப்ப அதுல வந்து நம்ம ஒரு பத்து பல்லு இந்த நாட்டு பூண்டு இருக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்ப பூண்டு இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை அடுத்தது கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 15-20 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். இது வந்து இப்ப அந்த கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா நண்டு கிரேவி கொஞ்சம் பேஸ் வரும், அதனால இந்த சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்தா நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு. அதுல நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஜஸ்ட் வாசனைக்கு போட்டு அதையும் நான் வதக்கிக்கிறேன். நம்ம அரைச்சதுலயும் சேர்த்திருக்கோம், அதனால அதை நீங்க பாத்துக்கிட்டு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு அதை நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம் மிளகு சீரகம் அது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு. இப்ப இந்த நம்ம போட்டு வதக்கினது அந்த பேஸ்ட் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. உங்களுக்கு எண்ணெய் விட்டு வந்துருச்சு பாருங்க. அடுத்தது நம்ம வந்து இதுல வந்து மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன்னா நீங்க ஒரு சின்ன ஸ்பூனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நீங்க ஒரு டீஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ரெண்டு ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் போடுறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா வர போட்டிருக்கோம், அதனால நீங்க பாத்துக்கிட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி. ஏன்னா நண்டெல்லாம் வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் சளிக்கெல்லாம் நீங்க சாப்பிடும் போது நல்லா உங்களுக்கு சுல்லுன்னு நல்லா இருக்கும். அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் அந்த ஒரு பிளேவருக்காக. என்னோட ஸ்பூன் குட்டியா இருக்குங்க, நீங்க அதனால நான் கொஞ்சம் ரெண்டு மூணு வாட்டி போடுறேன். நீங்க நான் அரை ஸ்பூன்னா நீங்க டீஸ்பூனால அரை இது இல்ல ஒரு இதுன்னு அப்படி கனெக்ட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. நம்ம அடுத்தது ஒரு பெரிய தக்காளி நான் அரைஞ்சு இதுல சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம்.
அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்க இந்த தக்காளியை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதல நான் அப்ப தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு வந்து மொத்த கிரேவிக்கு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கங்க. அது போட்டுட்டு நீங்க நல்லா கொஞ்சம் வதக்கினீங்கன்னா அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மசிஞ்சி எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவியா உங்களுக்கு வரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மசிஞ்சி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் அது கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நண்டை போடலாம். தண்ணி ஊத்திட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம அது கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம். பாருங்க இந்த கிரேவி வந்து நல்லா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்குது. இப்போ நான் இங்க வந்து நண்டு வந்து ஒரு 4 பெரிய நண்டு எடுத்து நான் கழுவி வச்சிருக்கேன். அதை நம்ம வந்து இதுல போட்டுக்கலாம். இப்ப இதுல நம்ம நண்டை சேர்த்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் இப்படி லைட்டா கலரி விட்டு திரும்ப மறுபடியும் நீங்க மூடி வச்சிருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்ப நம்ம நண்டை போட்டு நல்லா கலரி விட்டுட்டோங்க. இப்ப நீங்க நான் ஆரம்பத்துல சொல்ல விட்டுட்டேன், நீங்க எப்போதுமே நண்டு பண்றதுக்கு நீங்க பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அந்த நண்டு வந்து கால் எல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில எல்லாம் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு கிளறி விடுறதுக்கு. அதனால ஒரு அகலமான பாத்திரம் இல்ல கடாய் அப்படி வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம நண்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு செமி கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஆட் ஆஃப் பண்ணிடலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக் மசாலாவா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி சுண்ற அளவுக்கு நீங்க வச்சிருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்ப பாருங்க இந்த நண்டு கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் நல்லா நைஸா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல நான் இப்ப சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கலரி விட்டு ஜஸ்ட் இன்னொரு 2-3 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க இந்த தண்ணி எல்லாம் சுண்டி ஒரு திக்கு கிரேவி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செட்டிநாடு நண்டு கிரேவி. இதுல இந்த மிளகு ஜீரகம் எல்லாமே அரைச்சு போட்டிருக்கறதுனால உங்களுக்கு நல்லா கோல்டு சளி பிடிச்சிருக்க டயத்துல இதை சாப்பிட்டீங்கன்னா சும்மா கும்னு சூப்பரா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க நம்ம செட்டிநாடு நண்டு கிரேவி அப்படியே சுட சுட கம கமன் ரெடி ஆயிட்டு பாக்கவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்க. இப்ப இங்க எங்க வீட்டு சைட்ல இப்ப நல்லா இட்டியோட மழை பெய்யுதுங்க. அதுக்கு இந்த மழைக்கும் இந்த நண்டு கிரேவிக்கும் சும்மா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ஆன் ஆல் மை வீடியோஸ் அண்ட் ஆல்சோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.